கணேசன் வந்து இந்த ஏழாம் அறிவை பற்றி பேசுகிறாரு. எப்பவுமே எல்லாத்துக்கும் பாடம் எடுத்து நான் சொல்லிக் கொடுப்பேன். அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறனால அவரே படிக்க சொல்லிவிட்டேன். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது, அகணேசன் பேர் வச்சிருக்காரு. இப்போ அந்த பரிணாம அறிவுகளை பற்றி படிக்கிறாரு. மேலேருந்து முன்னருக்கு படிச்சிருங்க. பரிணாம சித்தாந்தம், பரிணாம சித்தாந்தம், டார்வினின் பரிமாண சித்தாந்தமும் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்புகளும். பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிரின வளர்ச்சி எண் ஒன்று, ஒரு சில உயிரினங்களும் தாவிரங்களும் செயல்கள் தொடுதல், இனப்பெருக்க நிலை அதிவேகம், புழுக்கள் முதலியன தொடுதல் நகர்தல் குறைந்த வேகம். மூன்று, பலவகை பூச்சிகள் தொடுதல் நகர்தல் காணுதல் மேலும் குறைந்த வேகம், பலவித பாம்புகள் முதலியன தொடுதல் நகர்தல் காணுதல் நுகர்தல் என மேலும் குறைந்த வேகம், பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயுசி ஒரு தடவையில் பல குட்டிகள் ஈனுதல், மனிதன் ஆறு தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயுசி பகுத்தறிதல் ஒரு தடவையில் ஒரு பிள்ளை பெறுதல், மனிதன் யோகியாக மாறுதல் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயுசி பகுத்தறிதல் அண்டை வழியுடன் உறவு கொள்ளுதல் இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழுதல். தாவரந்தா நெண்டவா மாறிச்சு, மனிதனா மாறிச்சு, தாவரந்தா புழுவா மாறிச்சு, தாவரந்தா பூச்சியா மாறிச்சு, தாவரந்தா ஊர்வனா மாறிச்சு, தாவரந்தா விலங்கா மாறிச்சு, தாவரந்தா மனிதனா மாறிச்சு, இப்ப தாவரந்தா என்னவா மாறுது, யோகியா மாறுது. அப்ப தாவரம் என்ன பண்ணுது, ஒளிச்சி இருக்கிற மூலமாக என்ன பண்ணுது, சக்தி தயாரிச்சுக்கிறது, நைட்ரஜன் புரோட்டீன் மாத்திர மாதிரி. நீங்கள் பசியும் ருசியும் கழுவி எடுத்துட்டீங்கன்னா அதான் தவம்னு பேரு. ஆறாம் இது வரைக்கும் நீங்க தவம் பண்ணல, ஆறாம் அறிவு வரைக்கும் தவம் பண்ணல, நீங்கள் என்னமோ பண்ணிட்டு இருந்துருக்கிறீங்க. பசிக்கிறீங்க, பசிக்கும் ருசிக்கும் மாட்டிட்டீங்க. பசி என்பது ஐந்தாம் அறிவு, ருசி என்பது ஐந்தாம் அறிவு. பசியும் ஐந்தாம் அறிவு தான், ருசியும் ஐந்தாம் அறிவு தான். ஆனால் உங்களுக்கு இருக்குது பகுத்தறிவு, நீ பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா பசிக்கும் ருசிக்கும் அடிமானம் கட்டி அதை நீங்கள் பயன்படுத்தவே இல்லை. ஏழாம் அறிவு என்பது தாவரத்தை போல சக்தி வெளியிருந்து எடுத்துக்கிறது, நைட்ரஜன் எடுத்துக்கிறது, அண்டத்திலிருந்து சக்தி எடுத்துக்கிறது. இப்போ அண்டத்திலிருந்து அண்ட வெளியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். இப்போ ஒரு குழந்தை வந்து அம்மாட்ட தொடர்பு வச்சுக்குது, இப்போ கை குழந்தை அம்மாட்ட தொடர்பு வச்சுக்குது, பால் வேணும்னு வாங்கிக்குது, கல்வி பெற்றுக்குது, எல்லாமே அம்மாட்டிருந்து வாங்கிக்குது. அதே போலத்தான் உனக்கு தேவையான அனைத்து ஆற்றலும் எங்கிருந்து வாங்கிக்கிறீங்க, அண்ட அப்போ அண்டத்துக்கு அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் கனெக்ட் பண்ணுறதா இனியனோட வேலை. ஒன்லி கனெக்டிங் பீப்புள் தான். அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஆறு மாதம் சுத்தப்படுத்துகிறேன். என்னது, ஆறு மாதம் சுத்தப்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு நூற்று கணக்கான நோய் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். என்னது, மனநோய்கள் நூறு இருக்குன்னு வச்சுக்கலாம். உடல் நோய் பேரெல்லாம் குறிப்பிட வேண்டாம், மனநோய் நூறு இருக்குன்னு வச்சுக்கலாம், பேர் தேவையில்லை. உடல் நோய் நூறு இருக்குன்னு வச்சுக்கலாம், பேர் தேவையில்லை, அத்தனையும் குணமாகும். நீ ஏன் பேர் சொல்ற, நீ சர்க்கரைங்கிற புற்றுங்கிற இதெல்லாம் எங்களுக்கு அது தேவையில்லை, எல்லாம் ஒன்று தான். அதெல்லாம் சரியா, அது வந்து வெள்ளக்காரனுக்கு தெரியாது. அது உடம்புகளின் கழிவுகளின் தேக்கம், அவன் சொல்றதே இல்லை, தெரியாது அவனுக்கு. அந்த கழிவை எப்படி வெளியெடுப்பேன் அதுவும் தெரியாது. அப்ப என்ன பண்றான், அந்த கழிவுகளினால் அந்த நோய் அதிகமாக்குற மாதிரி காட்டுறது இல்லையா, அது கம்ப்ரஸ் பண்ணி அழுத்தி வச்சுட்டே இருக்கிறான். அப்ப அழுத்த அழுத்த என்ன, ப்ராப்ளம் அதிகமாயிட்டே போகுது. நீங்க சொல்றீங்க அழுத்த ப்ராப்ளம் அதிகமாக கிடைச்சி மரணத்தில் நோய் விட்டுருது. அப்ப என்ன மரணம், இந்த சக்கரை நோய் கொடுத்தேன், இந்த மாத்திரை கொடுத்தேன், இறந்துட்டான் எழுதி கொடுத்துருவான். அவனை ஒன்று நீங்கள் பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ நாம் அது நமக்கு தேவையில்லை. நாம் வந்து எங்கே போய் இந்த ஏழாம் அறிவு எட்டி பிடிக்கிற யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள், இயற்கையாகவே தோன்றினார்கள். ஏழாம் அறிவை எட்டி பிடிக்கிற யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள். அப்படி தட் மீன்ஸ் நேச்சுரல் செலெக்ஷன், நேச்சுரல் செலெக்ஷன், நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் எ மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் தட் எக்ஸ்பிளைன்ஸ் த அடாப்டேஷன் ஆஃப் த ஆர்கானிசம் டு த என்விரான்மெண்ட். அதாவது சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்கின்ற ஒரு பொறியியல் அமைப்பு தான் எதாகும், நேச்சுரல் செலக்ஷன் ஆகும். நேச்சுரல் செலக்ஷன் இஸ் எ மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். பரிணாமத்தினுடைய தேர்வுமுறை என்பது ஒரு பொறியியல் இயந்திரமாகும். அந்த பொறியியல் இயந்திரமானது சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. அப்போ இந்த மாதிரி உணவு கொடுக்க 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 என்ன ஆகிப்போதுன்னா, இது டாக்ஸின் வெளியெடுக்க ஆரம்பிச்சிருது. டாக்ஸின் வெளியெடுக்க ஆகும் பொழுது உடம்பானது லோயஸ்ட் கலரிலையும் வாழ கற்றுக்கொண்டு விடுகிறது. ஒரு 2500 கலரி 4000 கலரி தேவைப்படுகின்ற நிலையில் நீங்கள் நீண்ட கால பயிற்சி செய்ய செய்ய இந்த ப்ரொலாங்கு ஃபாஸ்டிங் போட போட அந்த ப்ரொலாங்கு ஃபாஸ்டிங் பழகி போய் மிக குறைந்த கலரிலையும் நம்ப முடியாத கலரிலையும் வாழ கற்றுக்கொள்கிறது. அப்படி என்றால் உங்கள் உடலானது மிச்ச கலோரியை வந்து காற்றலுக்கு நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது. அண்டவெளியில் இருக்கிற காஸ்மிக் கதிரை எடுத்துக்கொண்டு நிலைத்து வாழ்கிறது. இது போக காமா கதிரிலிருந்து வரக்கூடிய கருந்தொழிலிருந்து வரக்கூடிய கதிரை எடுத்துக்கொண்டு நீங்கள் நீடித்த வாழ்வையும் நினைத்த நேரத்தில் ஆற்றலை உருவாக்கவும்
நினைத்த நேரத்தில் அந்த செல்லை அழிக்கவும் தகுந்த மாறிடுங்க. இதுக்கு பேர் தான் கிரியா யோகம் பேரு. ரத்தத்தில் இருக்கிற கரிமத்தாதை முறையாக அகற்றுகின்ற பொழுது பிராணசக்தி தானாகவே உள்ளே போய்விடுகிறது, எந்த வகையான மூச்சு பயிற்சியும் செய்யாமல். அப்ப சுவாசமே உங்களுக்கு என்னவா மாறுது, உணவாக மாறி விடுகிறது. இதுதான் விஞ்ஞான முறை. ஆக இதைத்தான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அருள் சிவனேசன், அதாவது அகணேசன் என்பவர் கத்துக்கிறாரு. அதனால அவருக்கு எல்லா புகழும் வரும். அவர் 30 நாளில் முன்னேற்றம் வரும்னு சொல்லியிருக்காரு. முன்னேற்றம் எனக்கு தொடங்கிடும்னு சொல்றாரு. 1% 30 நாள் முன்னேற்றம் வரும்னு சொல்றாரு. அவர் நினைக்கிறதெல்லாம் விரைவில் நடக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன். இது இயற்கையில் இருக்கிற ஒரு முறையாகும். இதை வந்து யாரும் கெடுக்காமல் இருந்தால் போதுமானது. நன்றி, வணக்கம். 46